இனிய உறவுகளுக்கு இன் தமிழ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ஸ்பெஷல் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி நம்மளா ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா அவசர அவசரமாக செஞ்சு கொடுக்குற ஒரு வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாசம் கலந்து இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கிட்ட கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கிறேன் கடுகு நல்லா புரியட்டும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு பச்சை மிளகையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலருக்காக சவப்பு கலர் பச்சை மிளகையாக பார்த்து எடுத்திருக்கேன் மிளகாய் நல்லா வதங்கினதும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி இதில் சேர்த்திருக்கேன் இப்போது சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப நேரம் இல்லைங்க நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும் இது நம்ம நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் பூண்டு நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பூண்டு எடுத்திருக்கேன் இதை தட்டிட்டு சேர்த்திக்கிறேன் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடும் இதிலையே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் கண்டிப்பாக சாம்பார் பொடி சேர்த்துங்க அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடயே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அது எப்படி செய்கிறதுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது எல்லாமே எண்ணெயிலேயே ஒரு முப்பது செகண்ட் போல் நல்லா வதக்கிக்கலாம் போதே ரொம்ப சூப்பரான வாசனை வருங்க நல்லா பொறுமையான தீளை வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அரை ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்திட்டு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயத்துக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துங்க சாதத்துக்கு பின்னாடி சேர்த்துக்கலாம் ரெண்டு பேத்துக்கு தேவையான அளவு சாதத்தை நல்லா வடித்து உதித்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம அப்படியே சேர்த்திடலாம் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துணுன்ற புழுங்கல் அரிசி புண்ணி அரிசின்ட்டு எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் புழுங்கல் அரிசி தான் அதில் சேர்த்திருக்கேன் மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா அரிசியை நல்லா வேக விட்டுட்டு வடித்து சேர்த்துங்க இல்லைனா அவங்களுக்கு சரியாக ஆகாது இப்போ இதிலேயே ஒரு அரை ஸ்பூன் கிட்டே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்கனவே கம்மியாக தான் எல்லாமே சேர்த்திருந்தோம் அதனால் மிளகுத்தூள் இதில் சேர்த்திட்டா வாசனையும் டேஸ்ட்டுமே இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சாதத்துக்கூடலாம் உப்பு சேர்த்து வடிக்கல அதனால தனியாக இப்போ ஒரு அரை ஸ்பூன் கிட்டே உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இது மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சாப்பாடு நல்லா ஃப்ரை ஆகும் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்கிற மாதிரி சாப்பாடு விதவையெல்லாம் வடிக்காதீங்க ஏன்னா சரியாக ஜீரணமாக்காது அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு வீட்டில் எல்லாத்துக்குமே எப்படி செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி வடிச்சுட்டு நம்ம இதை வத வதக்கிக்கலாம் பாருங்கள் வதக்கும்போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தால் அதை நல்லா உடச்சி விட்ருங்க செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் சூப்பராக செஞ்சிடலாம் இதெல்லாம் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான வெங்காய சாதம் வெறும் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடைசியில் நல்லா வதக்கிட்டு இதில் மேலே நம்ம கொத்தமல்லி இலைகள் வேணால் தூவிக்கலாம் கொத்தமல்லி இலை புதினா இலை அப்படி இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் இருந்துச்சுன்னா அதை கூட மேலே தூவிக்குவோங்க நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொறுமையாக கலந்து விட்டுருங்க இது நீங்கள் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம் கூட வெறும் ஊருகா மட்டும் போதுங்க அப்படி இல்லைன்னா வாலாக்கா பொரியல் இந்த மாதிரி நல்லா காரஞ்சாரமாக ஒரு பொரியல் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடயே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குறிநீர்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்